தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினேழு ஐந்து 2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 10:55 பின்பு தசமி. நட்சத்திரம் பூரம். இரவு 11:03 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாள். அதாவது காலம் போன கடைசியில் கட்டுடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக காலை மாலை நேரங்களில் வந்து உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்யக்கூடிய பக்குவங்களும் அதில் வந்து அதீதமான ஈடுபாடுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே உடற்பயிற்சி சாதனங்கள் விற்பனையில் உள்ளவங்க, உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுக்கிறவங்க, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட ஆசிரியராக உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் பெரிய வருமானங்களும் அறிமுகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர்கள் வல்லவர்களாகவோ வல்லவர்கள் நல்லவர்களாகவோ இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பிரகஸ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அதாவது பொதுவாகவே உடல் நலத்தில் வந்து அதிக அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கரை வாராமல் தடுக்கலாம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அல்லது புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தங்க நகை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொன் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூகத்தை சார்ந்து வாழ்வதிலும் சம்சாரத்தோடு சேர்ந்து வாழ்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அன்னலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தலை காதல் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது கலைகளுக்கு அதிபதி காதலுக்கு அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ராசி அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதாவது காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு தலை காதல், உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலாக இருந்தது அப்படின்னா ஒரு தலை காதலுக்கு கூட மென்மையான சம்மதம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடன் பிடித்து அழுவது குழந்தைக்கு அழகு, அயராது உழைப்பதே ஆண்களுக்கு அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சித்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் கௌரவம் அல்லது பட்டம் பதவி பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேர் விளையாட்டுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகள் அமையும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். மொபைல் சம்பந்தப்பட்ட செல்போன் விற்பனையில் உள்ளவங்க, செல்போன் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய
உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிலைத்தன்மை பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்டு போன காலத்திலும் விட்டு கொடுத்து வாழ்வதில் கட்டுக்கோப்பாய் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க சித்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை அனுசரிக்க வேண்டிய நாள். அதாவது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதில், சொந்த பந்தங்களை வந்து அனுசரித்து வாழ்வதில் ஆர்வம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைது. அக்கம் பக்கமாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், பங்காளி போன்ற உறவுகளாக இருந்தாலும், அண்ணன் தம்பி சகோதர பாசமாக இருந்தாலும், அதில் வந்து ஓரளவு உறவு என்ற விஷயத்தை வந்து ஒட்டுதலோடு கவனிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைது. கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட மர வேலை செய்கிறவங்க, விவசாய உரம் செய்யறவங்களுக்கு உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் போன்ற பந்தத்தையும் நிஜம் என்ற சொந்தத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க சொர்ணபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அதாவது எவ்வளவுதான் வரவு வந்தாலும் அந்த வரவுகள் இருக்கக்கூடிய செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைது. பொதுவாகவே எவ்வளவுதான் வருமானம் இருந்தால் கூட அந்த வருமானத்தில் சேமிப்பு என்ற சிக்கனம் இருந்தால்தான் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. இந்த கட்டிட வேலையில் வந்து சித்தால் வேலை செய்வாங்க, மேஸ்திரி வேலை செய்வாங்க, இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கும் பொதுவாகவே கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டும் ஜீவராசிகளுக்கு அன்பு காட்டவும் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தங்க சௌபாக்கிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக ஆரம்பமாகுது. அதாவது அனுகூலமான மனசால அல்லது ஆதாயமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அதாவது கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான வகையில் முன்னாடி அடியெடுத்து வைக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு தெரிந்தவனுக்கு எதிர்க்க தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தையல் நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து தெளிவான உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகுது. பொதுவாகவே சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க அல்லது அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானங்கள் அல்லது நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நகர்ந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது கடன் தொகையாக இருந்தாலும் உதவித்தொகையாக இருந்தாலும் சரியான நேரத்தில் முறையான வகையில் கிடைக்கக்கூடிய சரியான நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. அடுத்தவங்ககிட்ட வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே வருமானத்தை விரிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசு பொருளாக செயல்பட்டு மாசுபடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்ட தேவையில்லாத குழப்பங்களுக்கு நல்லதொரு விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. தேவையில்லாத மனோபயம் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. மின்சார தொழில் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை அல்லது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணைவி என்ற மனைவிக்கு துன்பம் தான்
மாறாமல் காப்பாற்றுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தேவி கலைவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாள், அதாவது பரிசு கிடைக்கக்கூடியது, பட்டம் கிடைக்கக்கூடியது, அரசாங்கத்தில் பதவி கிடைக்கக்கூடியது, பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபஞ்சம் கிடைக்கக்கூடியது, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து புதிய ஒரு மேம்பாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த ஆசைகளுக்கு பிடி கொடுக்காமல் படிப்படியாக முன்னேறுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் பளிச்சிடக்கூடிய நாள், அதாவது உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தில், அலுவலகத்தில், அடுத்தவங்க மத்தியில் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும். அதன் காரணமாக நிர்வாகத்தில் சிறப்பு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் வணக்கம் வச்சவங்க உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். டீ காபி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு, சின்ன சின்ன பேக்கரி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதம் இல்லாத பிடிவாதத்தை அவ்வப்பொழுது செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வேத விநாயகர வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்ட உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.